ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மெக்னஸ் கால்சன் விளாண்ட ஒரு அற்புதமான கேம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா மெக்னஸ் கால்சன் அவருடைய நைட்டை ரெண்டு வாட்டி சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு, அண்ட் அவருடைய ரூக்கியும் ரெண்டு வாட்டி சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு. இந்த கேம் பார்த்தீங்கன்னா 2023 விளாண்ட கேம் தான். இந்த கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். மெக்னஸ் கால்சன் வந்து இதில் ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. மெக்னஸ் வந்து C4 ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ C5 ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு பிளாக். இங்கிலீஷ் ஓப்பனிங் இப்போ நைட் F3 G6. ஸோ இந்த இடத்துல பிஷப் ஆஃப் ஏன் கேட்ட பண்ண போறாரு. இப்போ D4 பிஷப் G7, இப்போ D5 பிளே பண்ணுறாரு. இந்த இடத்துல D6 புஷ் பண்ணி அந்த பான் அப்படியே பிளாக் பண்ணுறாரு. இப்போ E4 E6. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெக்னஸோடைய பான்ஸ்ல கொஞ்சம் ஃபார்வர்டில் வந்திருக்கு, அண்ட் அது மட்டும் இல்லை அவருக்கு ஸ்பேஸும் இந்த இடத்துல ஜாஸ்தியாக இருக்கு. இந்த இடத்துல H3 பிளே பண்ணுறாரு. ஸோ H3க்கு அப்புறமா இப்போ நைட் E7, இப்போ நைட் C3 H6. ஸோ ரெண்டு பேருமே அவங்களுடைய பீசஸ் எல்லாம் டெவலப் பண்ணுறாங்க. இந்த இடத்துல பிளாக் வந்து H6 பிளே பண்ணி இந்த G5 ஸ்கொயரை வந்து அப்படியே பிளாக் பண்ணிக்கிறாரு, நைட்டோ பிஷப்போ வராமல் இருக்கிறதுக்கு. இப்போ D takes E6, பிஷப் டேக்ஸ் E6. இந்த இடத்துல பிஷப் F4 பிளே பண்ணுறாரு. ஸோ பிஷப் F4 பிளே பண்ணி இந்த பானை வந்து அட்டாக் பண்ணுறாரு 2 times. ஸோ குயினும் பிஷப்பும் வந்து இந்த பானை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல Nb D6 பிளே பண்ணுறாரு பிளாக்கு. ஸோ இந்த பான் இப்போ கேப்சர் பண்ணிக்கிறாரு. இந்த இடத்துல குயினை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணல. ஸோ குயினை வந்து A5 கொண்டு போயிடுறாரு. ஸோ இந்த பான் வந்து ஒரு டெம்பரரியான சாக் தான் பிளாக் கிட்ட இருந்து. என்னதான் இருந்தாலும் பிளாக் வந்து ஒயிட்டுடைய இந்த C4 பானை வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இடத்துலையும் இப்போ கால்சனால் B3 பிளே பண்ணி இந்த பானை சேஃப்கார்ட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த இடத்துல குயின் டெக் C3 இருக்குது. இந்த நைட்டை கார்ட் பண்ணி ஆகணும் இந்த B2 பானை. அதனால் இந்த இடத்துல குயின் D2 பிளே பண்ணுறாரு. குயின் D2 பிளே பண்ணதுக்கப்புறமா இப்போ இன்னொரு நைட்டையும் கேம்குள்ளே கொண்டு வராரு பிளாக். இப்பயும் பார்த்தீங்கன்னா உங்களால் B3 பிளே பண்ணி இந்த C4 பானை காப்பாற்ற முடியாது. ஏன்னா நைட் C2 அவைலபிளாக இருக்குது. ஸோ நைட் C2 மூலிமா இந்த நைட்டை வந்து பிளாக்குடைய குயின் அண்ட் இந்த பிஷப்பும் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ செக்கோட வரதுனால நீங்கள் வந்து இந்த நைட்டை கேப்சர் பண்ணி தான் ஆகணும், இல்லைனா அவங்களுடைய ரூக் போயிடும். இப்போ குயின் டெக்ஸ் C3 செக் வருது. இப்போ குயினை கேப்சர் பண்ணதுக்கப்புறமா இப்போ பிஷப் டெக்ஸ் குயின் வரும். பிஷப் டெக்ஸ் குயின்க்கு அப்புறமா எனிவே பார்த்தீங்கன்னா இந்த ரூக்கை வந்து பிளாக் வந்து வின் பண்ணிடுவார். ஸோ இந்த ஒரு ரீசனால் பார்த்தீங்கன்னா பிளாக்கால் வந்து இந்த B3 பிளே பண்ணி இந்த பானை வந்து சேஃப்கார்ட் பண்ண முடியாது. இப்போ A3 பிளே பண்ணி கால்சன் இந்த நைட்டை வந்து சேஸ் பண்ணுறாரு. இப்போ இந்த நைட்டை வந்து சேஃபான ஸ்கொயருக்கு கொண்டு போகாமல் பதிலுக்கு கால்சனுடைய பிஷப் வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணுறாரு. இப்போ பிஷப் D6 பிளே பண்ணதுக்கப்புறமா இப்போ ரூக் D8 வந்து குயினை வந்து அட்டாக் பண்ணுறாரு. இப்போ குயின் வந்து இந்த C1 ஸ்கொயருக்கு வந்துடுறாரு. இப்போ பிளாக்குடைய இந்த நைட் வந்து அட்டாக்ல இருக்குது. இப்போ நைட் D3 செக் தர்றாரு. இப்போ பிஷப் டெக்ஸ் நைட்டு ரூக் டெக்ஸ் பிஷப்பு இந்த இடத்துல சிம்பிளாக கேசல் பண்ணிக்கிறாரு கால்சன். ஸோ கேசல் பண்ணதுக்கப்புறமா இப்போ பிஷப் டெக் C4. ஸோ ஃபைனலாக இந்த விட்ட பானை பிளாக் வந்து இப்போ ரீகெயின் பண்ணிக்கிறாரு. இப்போ ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வைஸ் ஈக்குவல் தான் இருக்குது, பட் இன்னும் பிளாக் இந்த இடத்துல கேசலே பண்ணலை. ஸோ கால்சன் வந்து எவ்வளோ அற்புதமாக இந்த கேமை வந்து பிளே பண்ணி பிளாக்கை கேசல் பண்ண விடாமல் தடுக்கிறாரு அப்படின்றத பாருங்கள். ஸோ இந்த இடத்துல இப்போ கால்சன் எப்படி கண்டினியூ பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா நைட் D5 பிளே பண்ணுறாரு. ஸோ நைட் D5 பிளே பண்ணதுக்கப்புறமா இந்த நைட் வந்து சென்டர் ஆஃப் த போர்டு வந்துட்டாரு. பிளாக் வந்து இந்த நைட்டை கேப்சர் பண்ணிக்கிறாரு. இப்போ பான் டெக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா இப்போ ரூக் டெக்ஸ் பான். ஸோ ரூக் டெக்ஸ் பானுக்கு அப்புறமா பாருங்கள் இப்போ பிளாக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பான் வந்துருச்சு. பட் பிளாக்குடைய பொசிஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாக் இன்னும் கேசல் பண்ணலை. ஒயிட்டுடைய கிங் வந்து ரொம்பவே சேஃபாக இருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு காம்பன்சேஷன் இருக்குது கால்சனுக்கு. இப்போ ரூக் E1 பிளே பண்ணுறாரு. ஸோ ரூக் E1க்கு அப்புறமா இப்போ பிளாக்கால் கேசல் பண்ண முடியாது. ஏன்னா பிளாக்குடைய இந்த நைட் வந்து போயிடும். இந்த ஒரு ரீசனால் இப்போ பிளாக் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய குயினை D8 போடுறாரு. இப்போ சிம்பிளாக குயினை எடுத்துன்னு வந்து C4 போடுறாரு. ஸோ குயின் C4 மூலிமா இப்பயும் பிளாக்கால் கேசல் பண்ண முடியாது. சப்போஸ் இப்போ பிளாக் கேசல் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், ரூக் டெக்ஸ் நைட் பிளே பண்ணுவோம். இப்போ குயின் டெக்ஸ் ரூக்குக்கு அப்புறமா இப்போ பிளாக்குடைய ரூக்கும் போயிடும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா கால்சனுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு பீஸை வச்சு கால்சன் வந்து ரொம்பவே சுலபமாக கேமை ஃபினிஷ் பண்ணிடுவார். இந்த ஒரு ரீசனால் இந்த பொசிஷன்லையும் பார்த்தீங்கன்னா பிளாக்கால் கேசல் பண்ண முடியாது. பிளாக் வந்து கிங் F8 பிளே பண்ணுறாரு. ஃபைனலாக பிளாக் வந்து கேசல் பண்ணுற ரைட்ஸையே வந்து இழந்துட்டாரு. இப்போ நைட் E5 வராரு. ஸோ நைட் E5க்கு அப்புறமா இந்த நைட்டை வந்து பிளாக் கேப்சர் பண்ணலை. கேப்சரும் பண்ண முடியாது. கேப்சர் பண்ணால் இந்த பிஷப் வந்து சென்டர் ஆஃப் த போர்டுக்கு வந்துடுவார். இப்போ ரூக் G8 நீங்கள் வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல திருப்பி பிஷப் F6 பிளே பண்ணி இந்த நைட்டை நம்ம பின் பண்ணலாம். இந்த நைட்டுக்கு ஆல்ரெடி இந்த ரூக் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பிளாக்குடைய பொசிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த ஒரு ரீசனால் இந்த நைட்டை வந்து பிளாக் வந்து கேப்சர் பண்ணலை. இப்போ நைட் C6 பிளே பண்ணுறாரு. ஸோ நைட் C6 மூலிமா இந்த நைட்டை வந்து அட்டாக் பண்ணுறாரு. இந்த நைட்டை வந்து இப்போ பிளாக்குடைய 3 பீஸ் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இந்த இடத்துல கால்சன் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட்டான மூவ் பிளே பண்ணுறாரு, ரூக் AD1. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கால்சன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவருடைய ரூக்கை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. இந்த ரூக்கை பிளாக்கால் எடுக்க முடியாது. சப்போஸ் இந்த ரூக்கு நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம், ரூக் டெக்ஸ் ரூக்கு இப்போ குயின் டெக்ஸ் ரூக் மூலிமா நம்ம வந்து சூப்பராக ரூக்கை வந்து வின் பண்ணிடலாம். இப்போ குயினை தான் நீங்கள் டிஃபென்ஸ்க்கு கொண்டு வர முடியும். இந்த இடத்துல நம்ம குயினை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இந்த கேமை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக நம்ம நினைப்போம். பட் இந்த ஒரு பொசிஷனில் பார்த்தீங்கன்னா ரூக் டெக்ஸ் ரூக் பிளே பண்ணதுக்கப்புறமா ரூக் டெக்ஸ் ரூக் நம்ம பிளே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த இடத்துல குயின் டெக்ஸ் F7 செக்மேட்டே இருக்குது. ஸோ இந்த இடத்துல பிளாக் வந்து செக்மேட் ஆகிடுவார். இந்த ஒரு ரீசனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ரூக் சாக்ரிஃபைஸை பிளாக்கால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அண்ட் உங்களால் ரூக்கையும் வச்சு இந்த நைட்டை கேப்சர் பண்ண முடியாது. ஏன்னா இந்த இடத்துல இந்த ரூக் வந்து பிளாக்குடைய குயினை வந்து
ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ பிளாக்கால இந்த நைட்டை வந்து கேப்சர் பண்ண முடியாது. சப்போஸ் இந்த நைட்டை கேப்சர் பண்ணிட்டாருன்னா நம்ம இந்த ரூக்கை வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். இப்போ திருப்பி நீங்கள் இந்த குயினை கேப்சர் பண்ணிங்கன்னா நம்ம திருப்பி இந்த குயினை கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா கால்சன் வந்து பிளாக்குடைய குயினியே வின் பண்ணிடுவார். ஸோ இந்த மாதிரியான ஒரு வேரியேஷனுக்குள்ளே போகக்கூடாது பிளாக்கு. ஸோ இந்த ஒரு ரீசனால இந்த இடத்துல பிளாக் என்ன பண்ணிட்டார்னா அவருடைய நைட் எடுத்துட்டு வந்து டி ஃபோர்ல போட்டு கம்ப்ளீட்டாக இந்த அட்டாக்கை வந்து பிளாக் பண்ணிட்டாரு. இந்த இடத்துல இப்போ கிங் H1 குயினை வந்து அட்டாக் பண்ணுறாரு. இந்த இடத்துல குயின் D3 வராரு. இப்போ H1 புஷ் பண்ணுறாரு. இந்த இடத்துல இப்போ நைட் C6 ப்ளே பண்ணுறாரு. கால்சன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவருடைய நைட் இந்த இடத்துல சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. இந்த நைட் அவங்களால டேக் பண்ண முடியாது. டேக் பண்ணிங்கன்னா குயின் டெக்ஸ் ரூக்கு, குயின் டெக்ஸ் குயின்க்கு அப்புறமா ரூக் டெக்ஸ் குயின். இந்த இடத்துல நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா கால்சனுக்கு வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் அப் இருக்குது. ஸோ கால்சன் ஈஸியாக இந்த கேமை வந்து ஃபினிஷ் பண்ணிடுவார். ஸோ இந்த ஒரு ரீசனில் பிளாக் என்ன பண்ணுறாருனா குயின் B6 ப்ளே பண்ணுறாரு. ஸோ குயின் B6 ப்ளே பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல நைட் E7. ஸோ நைட் E7 மூலிமா இந்த நைட்டை வந்து ரீமென்யூர் பண்ணுறாரு. அண்ட் இந்த நைட்டும் பார்த்தீங்கன்னா ரூக்கை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் நைட் F5 வந்ததுக்கப்புறமா நைட் இந்த பிஷப்பையும் அட்டாக் பண்ணுவார், ப்ளஸ் இந்த நைட்டையும் அட்டாக் பண்ணுவார். உங்களால் இந்த நைட்டை தூக்க முடியாது, ஏன்னா இங்கே ரூக் வந்து அட்டாக்ல இருக்கு. ஸோ இதனால் இப்போ பிளாக் என்ன பண்ணிக்கிறாருனா ரூக் D8 ப்ளே பண்ணிக்கிறாரு. இப்போ நைட் F5 வராரு. இந்த இடத்துல நைட் F5 ப்ளே பண்ணதுக்கப்புறமா திருப்பி இந்த நைட்டை வந்து உங்களால் கேப்சர் பண்ண முடியாது. செகண்ட் டைம் நைட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. இந்த இடத்துல குயின் டெக்ஸ் ரூக் ப்ளே பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன இந்த குயினை கேப்சர் பண்ணாலுமே ஒரு சூப்பரான செக்மேட் வந்து டெலிவர் பண்ணலாம் இந்த இடத்துல. ஸோ இந்த ரூக் பார்த்தீங்கன்னா E5 கவர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ரூக் வந்து ஃபுல்லாக பேஸ் ரங்கை கவர் பண்ணி செக்மேட் டெலிவர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ரீசனால இந்த நைட்டையும் உங்களால் இப்போ கேப்சர் பண்ண முடியாது. இப்போ குயின் G6 ப்ளே பண்ணுறாரு பிளாக். இந்த இடத்துல குயின் G6 பதிலாக நீங்கள் வந்து பிஷப் F6 ப்ளே பண்ணியிருக்கலாம். ஸோ பிஷப் F6 ப்ளே பண்ணியிருந்தா பிளாக் வந்து கொஞ்சம் டஃப் கொடுத்து ஆடி இருக்கலாம். பிஷப் F6 ப்ளே பண்ணியிருந்தாலுமே இந்த இடத்துல பிஷப் E5 வரும். பிஷப் E5க்கு அப்புறமா இந்த பிஷப் உங்களால் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ரூக் டெக்ஸ் E5 ரூக் வந்து ரொம்பவே ஆக்டிவ் ஆகிடுவார். ஸோ இந்த பிஷப்பை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாமல் ரூக் G8 ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ ரூக் G8 ப்ளே பண்ணதுக்கப்புறமா கிங்கை வந்து ஒரு சேஃபான ஸ்கொயருக்கு கொண்டு போகணும்னு நினச்சா கூட இந்த இடத்துல கால்சன் வந்து இந்த பிஷப்பை வந்து டேக் பண்ணிவிடுவார். இப்போ குயின் டெக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா இந்த இடத்துல நைட் டெக்ஸ் D4 வரும். இப்போ திருப்பி நீங்கள் வந்து ரூக் டெக்ஸ் D4 ப்ளே பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ குயின் டெக்ஸ் B5 அவைலபிளாக இருக்குது. அப்படிலே இந்த இடத்துல பான்டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணாலுமே குயின் டெக்ஸ் B5 வந்து அவைலபிளாக இருக்குது. எனிவே பார்த்தீங்கன்னா ஒயிட் வந்து இந்த பொசிஷன்லேருந்து ரொம்பவே அழகாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்னதான் இந்த பொசிஷன் வந்து கொஞ்சம் ஈக்குவலிஷாக இருந்தாலுமே பிளாக்குக்கு ப்ளே பண்ணுறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா பிளாக்குக்கு வந்து ஐசோலேட்டட் பான்ஸ் ரெண்டு இருக்குது. அண்ட் அவருடைய கிங்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆயிருக்காரு. ஸோ இந்த ஒரு ரீசனால் பிஷப் F6 பார்த்தீங்கன்னா பிளாக்குக்கு வந்து ஓரளவுக்கு லூசிங்கான போதும். பட் பிஷப் F6 மூலிமா பிளாக் வந்து கொஞ்சம் ஃபைட் பண்ணிக்கலாம். பட் இந்த இடத்துல பிஷப் F6 ப்ளே பண்ணாமல் அவருடைய குயினை வந்து G6 கொண்டு வந்துட்டாரு. ஸோ டோட்டலாக குயினை வந்து இந்த இடத்தோடைய டிஃபென்ஸ்லேருந்து விளக்கிட்டாரு. இந்த இடத்துல கால்சன் வந்து அவருடைய பிஷப்பை வந்து C7 கொண்டு வராரு. ஸோ பிஷப் C7 மூலிமா ஆக்சுவலாக கேமில் வந்து ரூக்கை வந்து D7 போட்டார். சப்போஸ் நீங்கள் ரூக்கை C8 போட்டு இந்த பிஷப் அட்டாக் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல பிஷப் D6 செக் வரும். இப்போ கிங்கால் வந்து இந்த E8 வர முடியாது. இங்கே ரூக் கவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கிங் வந்து G8 தான் வந்தாகணும். ஒன்ஸ் G8 வந்ததுக்கப்புறமா ஒரு கொடூரமான ஒரு ஃபோர்க் வரும். ஒரு பெரிய ஃபேமிலி ஃபோர்க் மூலிமா பிளாக் வந்து அவருடைய குயினியே இழந்துருவார். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா பிளாக்குக்கு ஒர்க் அவுட்டே ஆகாது. ஸோ இந்த ஒரு ரீசனால் இந்த இடத்துல ரூக் D7 ப்ளே பண்ணுறாரு பிளாக்கு. ஸோ ரூக் D7க்கு அப்புறமா இந்த இடத்துல ஒரு ஃபைனலான ரூக் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு கால்சனு. அதாவது ரூக் எடுத்துகிட்டு வந்து இந்த E8 போடுறாரு. ஸோ ரூக் E8 மூலிமா இந்த இடத்துலேருந்து பிளாக் வந்து டோட்டலாக கேமையே வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. இந்த இடத்துல இந்த ரூக்கை நீங்கள் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ரூக் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல குயின் E4 செக் வரும். குயின் E4 செக்குக்கு அப்புறமா நீங்கள் மூணு விதமாக இந்த செக்கை டிஃபெண்ட் பண்ணலாம். நைட்டு பிஷப்பு குயின் மூலிமா டிஃபெண்ட் பண்ணலாம். நீங்கள் பிஷப் வச்சு டிஃபெண்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல குயின் A8 செக் வரும். திருப்பி ரூக் D8 தான் ப்ளே பண்ணி ஆகணும். இப்போ குயின் டெக்ஸ் ரூக் மூலிமா செக்மேட் ஆகிடும். அப்படி இல்லையா இந்த பொசிஷனில் நீங்கள் நைட் E6 ப்ளே பண்ணி டிஃபெண்ட் பண்ணாலுமே குயின் A8 செக் வரும். இப்போ திருப்பி நீங்கள் ரூக் D8 தான் வச்சு டிஃபெண்ட் பண்ணி ஆகணும். இந்த இடத்துல ரூக் டெக்ஸ் ரூக் செக்கு. இப்போ திருப்பி நைட் டெக்ஸ் D8 ப்ளே பண்ணதுக்கப்புறமா குயின் டெக்ஸ் நைட் மூலிமா ஒரு சூப்பரான செக்மேட் டெலிவர் பண்ணலாம். அப்படி இல்லையா இந்த ஒரு பொசிஷனில் நீங்கள் வந்து உங்களுடைய குயினை வச்சு ஃபைனலாக ட்ரை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்பயும் குயின் A8 செக் வரும். நீங்கள் ரூக்கை வச்சு தான் டிஃபெண்ட் பண்ணி ஆகணும். குயின் டெக்ஸ் ரூக் பார்த்தீங்கன்னா எனிவே ஒரு சூப்பரான செக்மேட். ஸோ எந்த விதத்துலையும் நீங்கள் டிஃபெண்ட் பண்ணிங்கன்னா கால்சன் வந்து செக்மேட் பண்ணிடுவார். ஸோ இந்த ஒரு ரீசனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ரூக் E8 பிரில்லியன்ஸிக்கு அப்புறமா டோட்டலாக பிளாக் வந்து அவருடைய கேமையே வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ கால்சன் கிட்டேருந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரியான பர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஃபைனல் சாக்ரிஃபைஸ்க்கு அப்புறமா பிளாக் வந்து கேமையே வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. இந்த கேமை பற்றினா உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இதோட நான் இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன். ஃபைனலாக நான் சைன் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலையும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.